மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது திருமணத்திற்கு முன்பா அப்படி இல்லாட்டி திருமணத்திற்கு பின்பா? ஏன் வழக்கறிஞர்கள் சங்கத்துல பேசுறது ரொம்ப பெருமையா சொல்றேன் அப்படின்னா, உலகத்திலேயே புனிதமான தொழில்கள் இரண்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த புனிதமான தொழில்கள் இரண்டு என்னன்னா, ஒண்ணு வந்து மருத்துவரை சொல்லுவாங்க, இன்னொன்னு யார பாத்தீங்கன்னா நம்ம அட்வொகேட் உங்களைதான் சொல்லுவாங்க. ஏன்னா மருத்துவர் அப்படிங்கறது நம்மளுடைய உயிரை காப்பவர், ஆனா மானத்தை காக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் வழக்கறிஞர்கள் தான் அப்படின்ட்டு சொன்னா, அப்படிப்பட்ட உங்களை பத்தா சார் பேசிட்டு இருக்கிறேன். ஏன் தெரியுமா, இவங்க கிட்ட எல்லாம் ஈஸியா பேசி கை தட்டு வாங்கிட முடியாது. ஏன்னா இவங்க எல்லாம் பல நம்ம எல்லாம் மேடை ஏறலதான் பேச்சு, அவங்க எல்லாம் டெய்லி பேச்சு. அதனால இன்னைக்கு வந்து நமக்கு ஒவ்வொரு பேச்சாளர்களுக்குமே ஒரு பெரிய சவாலான ஒரு மேடை. இந்த மேடையில ஜெயிச்சுட்டா வேற எந்த மேடையிலையும் ஜெயிச்சிடலாம். அதனால பேச்சாளர்களுக்கு எல்லாம் ரொம்ப பார்த்து பக்குவமாக பேசுங்கிறது பத்தியா என்னை நேர்ந்து விட்டுருக்காங்க. எடுத்தோம்னா மோதாலா, நீங்க என்னைய வச்சா நீங்க காது கண்டுபிடிச்சிக்கலாம். மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள், மகிழ்ச்சி நம்ம இன்னைக்கு தலைப்படுத்திருக்கோம்ல சார். மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாடுகள்ல நம்ம நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு சொல்லுங்க சார். யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லுங்க பாக்கலாம். நாலாவது இடமா? என்ன ஒரு தன்னம்பிக்கை சார், முத இடத்துல உட்கார்ந்துட்டு நாலாவது இடம். வேற ஏதாவது பதில்? மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாடுகள்ல ஏழாவது இடமா சார? ஓகே, வேற ஏதாவது ருக்மணி அம்மா ஏதாவது சொல்றீங்களா? பரவாயில்ல. மகிழ்ச்சியாக பத்தாவது இடமா சார்? பத்து. ஆனா மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாடுகள்ல நம்ம நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு தெரியுமா? 117வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல இருக்கிறது சுவிட்சர்லாந்து. நம்ம நாடு 117வது இடத்துல இருக்குது அப்படின்னா, மகிழ்ச்சியை இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நம்ம தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கோம். இயந்திரத்தனமாவே ஓடுறோம். ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம் தெரியல. பணம் 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 கேட்கிற மிஷினாவே நம்ம ஆயிட்டோம். அப்படிப்பட்ட சூழல், அதுவும் கொரோனான்னு ஒண்ணு வந்துருச்சு. ஐயா ரொம்ப அருமையா சொன்னாங்க, கொரோனாவுக்கு அப்புறம் இரண்டு வருடங்கள் கிட்டத்தட்ட 2-3 வருஷம் கழிச்சும் உண்மையிலேயே இந்த விழா ரொம்ப சிறப்பா நடக்குது அப்படின்னு சொன்ன அன்னதானமே அவ்வளவு தூரம் சொன்னாங்க. தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜெகத்தினை அழித்துடுவோம் என்று சொன்னார் முண்டாசு கவிஞன் பாரதி. அப்படிப்பட்ட பாரதியோட வைர வரிகளை இன்னைக்கு பட்டுக்கோட்டையில வழக்கறிஞர்கள் சங்கம் நீங்க நிரூபிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது ரொம்ப 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 பெருமையா இருக்குது. அதுவும் இத்தனை ஆண்கள் இருக்கிறீங்க, ஆண்கள் கூட்டம் தான் சார் ரொம்ப அதிகமா இருக்காங்க. ஏன் பெண்கள் இருக்கிறாங்க, பட் அதுவும் இருக்கிறவங்களும் சைலண்ட் மோட்ல இருக்கிறாங்க. ஆண்கள்ல ஒரு மாதிரி வைப்ரேஷன்ல இருக்கிறாங்க, பெண்கள் கொஞ்சம் இதா இருக்கிறாங்க, பரவாயில்ல. ஆனா உண்மையிலேயே நான் உங்களை பத்தே நான் கேக்குறேன், ஏன்னா தீர்ப்பு அவங்க கொடுக்கறவங்க. அதனால உங்ககிட்டயே கேக்குறேன் சார், மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்துக்கு முன்புதான் அப்படின்னு சொல்றவங்க ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க பாக்கலாம். ஏங்க சார், கல்யாணத்துக்கு அப்புறம் தானே? மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்துக்கு பின்பு சொல்றவங்க கைத்தட்டல் கொடுங்க பாக்கலாம். ஆனா சார் உங்களெல்லாம் நம்பி நான் மேடை ஏறணும்னா, அதுக்கும் இப்படி கைத்தட்டுருக்கேன், இதுக்கும் அதே ஒன் போல ஒரே வேவ்ல இந்த கைத்தட்டுருக்கு, எனக்கெல்லாம் புரியவே மாட்டேங்குது. அதை இவங்க கிட்ட நம்ம பேசி நான் ஜெயிக்க முடியுமா? ஆனா எல்லா விஷயத்தையும் தாண்டி அந்த கொரோனாங்கிறத நம்ம சிக்கணும் பாத்தீங்களா சார். அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம்? கதவு துறங்க காத்து வரட்டும் அப்படின்னா அந்த காலம், கதவு முடுங்க ஏசி வெளியே போகுதுல அப்படின்னா இந்த காலம், முள்ள முள்ளால எடுத்தா அது அந்த காலம், வீட்டுல தொலைஞ்சு போன செல்ல இன்னொரு செல்லால கண்டுபிடிச்சு எடுத்தா அதான் இந்த காலம். இளைஞர்கள் இருந்தா அந்த பாயிண்ட் புரியும் சார், நீங்க இளைஞர் தானே சார். எனக்கு இருந்த 20 வருஷமா நீங்க அந்த மேடைக்கு வரீங்களா, அதனால நீங்க கண்டிப்பா இளைஞராக திறக்க முடியும். முடி நரைச்சிருமோன்னு பயந்தா அது அந்த காலம், கையடிக்கவாவது முடி இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சா அதுதான் இந்த காலம். 50 ரூபாய மிச்சப்படுத்த 30 நிமிஷம் நடந்தா அந்த காலம், 30 நிமிஷத்தை மிச்சப்படுத்த 50 ரூபாய் கொடுத்து ஆட்டோல போனா அதுதான் இந்த காலம். இப்ப அப்படிப்பட்ட அந்த கொரோனா டைத்துல மகிழ்ச்சிங்கிறது எங்க இருக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடியா கல்யாணத்துக்கு பின்னாடி? அவ்வளவுதான் கத்தல. முதல்ல திருமணம் அப்படிங்கிறது என்னது? குளம் கேட்டு குடும்பம் அறிந்து ஜாதகம் எடுத்து பொருத்தம் பார்த்து நல்லதொரு நாள் பார்த்து உறவுகளையும் நட்புகளையும் அழைத்து 10 நாள் முன் வந்து பங்காளிகள் பந்தலிட்டு 3 நாள் முன் வந்து முகூர்த்த காலிட்டு 3 முடிச்சு போட்டு 2 மனங்கள் இணைந்து 1 மனம் ஆவதுதான் திருமணம் அப்படின்னு சொன்னா அவருக்கு என்ன வேணும்? இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேக்குறாரா? எந்த ஊருக்கு போனாலும் இந்த மாதிரி ரசிகர்களை நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். அவரை திட்ட வேண்டாம் சார், ஏன்னா அவர்தான் அந்த நாட்டோட உண்மையான குடிமகன். ஆமா, அதனால இந்த நாடு வந்து அவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். எல்லா விஷயத்தையும் தாடி கல்யாணத்துக்கு முன்னாடி பொதுவா ஆண்கள் எப்படி இருப்பாங்க, எவ்வளவு ஜாலியா இருப்பாங்க தெரியுமா சார்? ஜிங்கு ஜிங்குன்னு நடக்கிற
அப்படி வருத்தப்படாத வாலிபனா உட்காந்துருக்கான் பாத்தியா, அவன் எல்லாம் ஜாலியா இருப்பான். டேய் நீ பெரிய பிள்ளை என்னடா பண்ணுவேன், அந்த அந்த ஆஷ்கல் சட்டை போட்டிருக்கலாம், பெரிய பிள்ளை என்னடா பண்ணுவேன், யாரா சொல்லுடா, நீ சொல்லுடா, பெரிய பிள்ளை என்னடா பண்ணுவேன், லவ் சார் இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லடா. ஏடா அப்படி பண்ணாலும் இப்படி ஓப்பனா வாடா சொல்றது, ஒரு டீஷர்ட்டையும் ஒரு டிட்டர்ஜென்ட்லாம் வேண்டாமா, என்ன செய்ய போறேன் எங்க அப்பா அம்மாவுக்கு என்ன செய்ய போறேன் எங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல மருமகளை கொண்டு வருவேங்க இல்லடா உனக்கு குவெஸ்டின் புரியல நினைக்கிறேன் நீ பெரிய பிள்ளையான போற உங்க அப்பா அம்மாவுக்கு என்ன செய்ய போறேன் எங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல மருமகளை கொண்டு வருவேங்க இல்லடா உங்க அப்பா அம்மா வந்து என்னடா எதிர்பார்ப்பாங்க எங்க அப்பா அம்மா நல்ல பேரம்பித்திகள் எதிர்பார்ப்பாங்கக்கா டேய் உன் வாழ்க்கை லட்சியம் ஒண்ணு இருக்கும்ல குறிக்கோள் ஒண்ணு இருக்கும
காந்தி 13 வயசுல கல்யாணம் பண்ணார், நேரு 14 வயசுல கல்யாணம் பண்ணார், இதுல இருந்து என்னடா தெரியுதுன்னு பட்டார சொன்னா, சீக்கிரமே கல்யாணம் முடிச்சா வரலாற்றுல இடம் பிடிக்கலாம்னு தெரியுதுக்கான. ஒருத்தர் வேகமா டாக்டர் ஓடிக்கா, டாக்டர் ரொம்ப நாளா வாழணும்னு ஆசையா இருக்கு டாக்டர், என்ன பண்ண டாக்டர்? பதிலுக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு, டாக்டர் கல்யாணம் பண்ணப்பா, கல்யாணம் பண்ணா ரொம்ப நாளா வாழ்ந்துடலாமா டாக்டர், ரொம்ப நாள் வாழணுங்கிற ஆசையே இல்லாம போயிருந்தார். அவன் புக்கள் புட்டுங்கல்ல இருக்கு, கல்யாணம்னா என்ன பிரச்சனை? ஆனா இந்த மனைவி அப்படின்னா ஆண்கள் வயலண்ட் ஆயிடுவாங்க, பட் அந்த மச்சி நீச்சின்னு வந்த உடனே ஆண்கள் முகத்துல ஒரு பிரகாசம் தெரியும் பாருங்க. ஒரு கல்யாணம் முடிஞ்ச ஒரு புது பொண்ணு ஒரு புது மாப்பிள்ள இருக்காங்கன்னு வைங்களேன், அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லி பாருங்க, மாப்பிளைக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்குன்னு சொல்லி பாருங்க, பொண்ணோட முகம் லேசா வாடும். நமக்கு ஒரு நாத்தனா வேற ஒருத்தி இருக்காளா? ஆனா இதுவே எங்க ஆண்கள் கிட்ட போய் சொல்லி பாருங்க, பெண்களுக்கு அப்படி பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்கான்னு சொல்லி பாருங்க, அப்படி 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி கலகலகலகலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மச்சி நிச்சி வர்ற நேரம் மண்மணக்கு பஞ்சவர்ண கிளி பறக்குது, மச்சி நிச்சி வர்ற நேரம் மண்மணக்கு மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது, தண்ணி ஊத்துரா மச்சி தண்ணி ஊத்துரா, மாமகாரம் வெண்ணு ஊத்துரா, மச்சி நிச்சி வர்ற நேரம் மண்மணக்குது மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது. அவரெல்லாம் மச்சி நிச்சுன்னா கீபோர்ட்ல இருந்து கையை எடுக்க மாட்டுகிறார், வாசிட்டே இருக்கிறார். அதனால அவர் மச்சி நிச்சயம் நினைச்சு பார்த்துட்டார். ஆனா இதெல்லாம் தாண்டி இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷம், பின்னாடி எவ்வளவு சந்தோஷம், திருமணமாகாத ஆண்கள் மட்டும் இருந்தா கை தூக்குங்க சார். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இல்லைன்னு சார் கல்யாணம், சார் எனக்கு உண்மையிலே ஹார்ட் அட்டாக் வந்துடும் சார். கல்யாணம் என்ன ஆகலையா சார் உங்களுக்கு? நான் வந்து ரேஷன் கார்டுலாம் செக் பண்ணி பார்ப்பேன், கல்யாணம் ஆயிடுச்சா ஓட்டர் ஐடி எதையுமே விட மாட்டேன். பரவாயில்ல, திருமணமாகாத ஆண்கள் மட்டும் கை தூக்குங்க. 1, 2, 2.5 நீயா செல்ல குட்டிட்டா, நீ தூக்கே வேண்டாம், ஆட்ட முடிக்க நான் கண்டுபிடிச்சிருவோண்டா, அவ்வளவு ஸ்கூல் இது மாதிரி ஆகி போச்சு. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி பாருங்க எவ்வளவு தூரம் சந்தோஷம் அப்படி ரெக்க கட்டி பறக்குறாங்க பாத்தீங்களா. உண்மையிலேயே இந்த காதல் பெருசா நட்பு பெருசாங்க, நட்பு தான் பெருசு அப்படின்னு சொல்றவங்க ஒரு பெரிய கைத்தறி கொடுங்க பாக்கலாம். இதெல்லாம் நட்புக்கு வந்த கூட்டங்க, காதல் தான் பெருசு அப்படின்னு சொல்றவங்க கைத்தட்டு கொடுங்க பாக்கலாம். ஆனாவே ஒருத்தர் கை தட்டிட்டு இருக்க, அந்த காதலிக்கிற அந்த பொண்ணை யாரும் நம்ம ஜூம் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா உண்மையிலேயே காதல்ங்கிறது வெறும் முத்தத்தின் சத்தம் தாங்க, காதல்ங்கிறது வெறும் முத்தத்தின் சத்தம் தான், நட்பு தான் ரத்தத்தின் யுத்தம் அப்படின்ட்டு சொன்னா அந்த நட்புங்கிறது எப்படி எப்ப இருக்குங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி தானே இருக்குது. எவ்வளவு தூரம் சந்தோஷமா இருக்கான் கல்யாணத்துக்கு முன்னாடி, அவ்வளவு தூரம் ஜாலியா இருக்கான். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அவன் படுத்துற பாடு இருக்கு. வாழ்க்கையே ஒரு வட்டம்ங்க, எப்படி வாழ்க்கையே ஒரு வட்டம், சாதாரண கரப்பாம்பூச்சிக்கு எலிய கண்டா பயம், எலிக்கு பூனையை கண்டா பயம், பூனைக்கு நாயை கண்டா பயம், நாய்க்கு மனுஷனை கண்டா பயம், மனுஷனுக்கு பொண்டாட்டியை கண்டா பயம், பொண்டாட்டிக்கு கரப்பாம்பூச்சியை கண்டா பயம், அவ்வளவுதான் வாழ்க்கையே ஒரு வட்டம். மனுஷன் முதல்ல மனுஷனா இருக்கானா? முதல்ல சிரிக்க முடியறாங்க. முதல்ல அன்னைக்கு கோயிலுக்கு போனா செருப்பை காணும், ஹாஸ்பிட்டலுக்கு போனா உறுப்பை காணும், ரேஷனுக்கு போனா பருப்பை காணும், சாமியார்கிட்ட போனா கற்பையே காணும்.
அப்ப வாழ்க்கையில சிரிக்க முடியுதா? கொரோனா காலத்துல சிரிப்ப தொலைச்சிட்டு இருக்கிறோம். அத ஆனா அன்னைக்கே பாட்டுல போட்டு வச்சா, வாழ்க்கைங்கிறது நவரசங்களும் கலந்ததுதான் வாழ்க்கை. அதிசயம், ஆச்சரியம், அருவறுப்பு, சிரிப்பு, கண்ணீர், அழுகை, சோகம், ஆசை, சோம்பேறித்தனம், நவரசங்களும் கலந்ததுதான் வாழ்க்கை. அதனால துன்பம் வரும் வேலையில கூட சிரிங்கன்னு வள்ளுவர் அண்ணக்கா சொல்லுங்க. துன்பம் வரும் வேலையில என்ன பாட்டு? புரிஞ்சுச்சு அவனுக்கு, எவனுக்கு புரியணுமோ அவனுக்கு பக்காவா தெளிவா புரிஞ்சுச்சு. ஏன்னா இந்த 90s கிட்ஸ், 2K கிட்ஸ் சொல்றாங்கல்ல, இந்த 2K கிட்ஸ் பசங்க தான் சேர்ந்தா உட்கார்ந்து இருக்காங்க. இந்த 2K கிட்ஸுக்கும் இன்னைக்குள்ள 90s கிட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? நம்ம ஈஸியா பாஸ் ஆனா அதுதான் 2K கிட்ஸ். ஏன்னா நம்ம எல்லாம் கோனார் நோட்ஸ் வச்சு பாஸ் பண்ணோம், இவனா கொரோனா வச்சே பாஸ் பண்ண செட்டு. ரைட்டா? அது என் பாப்பா எல்லாம் கேக்குது, மம்மி வருஷம் வருஷம் கொரோனா வருமா மம்மி? ஒரு கொரோனா இங்க கொதவளை கடிச்சு துப்பிட்டு இருக்குது. வருஷம் வருஷம் கொரோனா வருமா மம்மி? நான் ஒரு பையன் கேட்டேன், டேய் உனக்கு காலாண்டு லீவு பிடிக்குமா, அரையாண்டு லீவு பிடிக்குமா, இல்லாட்டி முழுவாண்டு லீவு பிடிக்குமாங்க? அவன் சொன்னா, எனக்கு கொரோனா லீவு தாங்க ரொம்ப பிடிக்கும். கொரோனா படுத்துற பாடு ஒரு அம்மா அப்படி சாப்பிட்டு இருந்தாருங்க. ஒருத்தர் ஹால்ல உட்காந்து சப்பாத்தி இருக்குல்ல, சிம்பிள் சப்பாத்தி எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கா, திடீர்னு பார்த்தா அப்படின்னு இழுத்துருச்சு. என்னடா மனுஷன் சப்பாத்தி தானே சாப்பிட்டு இருக்காரு, அந்த அம்மா கிச்சன்ல இருந்து சட்டாப்பையோட குடுகுடுன்னு ஓடி வருது. ஓடி வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, சப்பாத்தி சாப்பிட்றேன்னு பேர்ல மூஞ்சில எடுக்கிற மாஸ்கே சேர்த்து உள்ளதுன்னு இருக்காருங்க. அது உள்ள போய் தொண்டையில சிக்கி ஆம்புலன்ஸ் வீ 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 போய் என்ன படுத்துற பாடு. ஆனா உண்மையிலேங்க, நான் உண்மையில மைக்குக்காக நான் சொல்லல, பேருக்காக மேடைக்காக சொல்லல, கொரோனாவுக்கு பின்பு இந்த மாஸ்க் இல்லாத அந்த முகங்களை பார்க்கிறோமே, உங்களை பார்ப்பதில் பேச்சாளர்களாக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த நாடியம்மனோட அருளாக இந்த கொரோனா எல்லாம் போயிருக்குங்க. கொரோனா வெர்சன் 2.1 நோக்கி இன்னைக்கு ஏதோ ஒரு பேப்பர்ல படிச்சேன், XE அப்படின்னு கொரோனா உருமாறி வந்திருக்கான். ஆனா நம்மளால அதுக்கெல்லாம் கொரோனா கவலைப்படுவாங்க போடா. மத்த நாட்டுல எல்லாம் கொரோனா பாஞ்சிச்சு ஓடிச்சு, நம்ம நாட்டுல மட்டும் கொரோனா ரொம்ப பரவல. ஏன் தெரியுமா? நம்ம எல்லாம் கொரோனாவுக்கே மீம்ஸ் போட்டு அனுப்பிடுவேன், கொரோனாவே கோவச்சுக்கிடுச்சுங்க. ஐயோ ஓன் நாட்டுக்கு நான் வரவே மாட்டேன்ப்பா. நம்மளால அந்த காலத்துல எல்லாம் பசங்க நோட் புக்ஸ்ல ஃபிளேம்ஸ் போட்டு விளையாண்டாங்க, ஆனா ஃபேஸ்புக்ல மீம்ஸ் போட்டு கொரோனாவே விரட்டினாங்கன்னா அதுதான் இந்த கால பசங்க அப்படின்ட்டு சொன்னா, இந்த 2K கிட்ஸ்ங்கிறது அவ்வளவு தூரம் ஷார்ப்பா இருக்கிறாங்க. இன்னைக்குள்ள இந்த இளம் தலைமுறை, அவ்வளவு தரம் கவி பேரரசு வைரமுத்து சொல்வாரு, இன்றைய இளைய தலைமுறைக்கு பல் முளைப்பதற்கு முன்னே மீசை முளைத்து விடுகிறது அப்படின்னு சொன்னா, புதிய புதிய சிந்தனைகள், புதிய புதிய கண்டுபிடிப்புகள், எதையுமே ஷார்ப்பா ஏற்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இன்றைய இளம் தலைமுறைக்கு இருக்கு. இப்படிப்பட்ட காலகட்டத்துல மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா? நான் நட்பு பெருசா காதல் பெருசான்னு கேட்டேன், நட்புதான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தீங்க. நட்பு தானே சார் பெருசு? தெரியல. ஏன்னா இந்த நட்புக்கும் காதலுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? வீட்டில் இருந்து டாஸ்மார்க் கூட்டிட்டு போவது காதல், வீட்டில் இருந்து டாஸ்மார்க் கூட்டிட்டு போவது காதல், டாஸ்மார்க்ல இருந்து பத்திரமாக வீட்டுக்கு கூட்டிட்டு வருவதுதான் உண்மையான நட்பு அப்படின்ட்டு சொன்னா, இந்த பொண்ணு இந்த காதலையே இந்த பொம்பளை பிள்ளை காதலுக்கும் ஆம்பளை பிள்ளை காதலுக்கும் வித்தியாசம் இருக்கு. வெயிட்டா இருக்கிற பசங்களை பார்த்து லவ் பண்ணா பொண்ணுங்க, வெயிட்டா இருக்கிற பசங்களை பார்த்து லவ் பண்ணா பொண்ணுங்க, எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு வெயிட் பண்ணி லவ் பண்றாங்க, அதுதான் எங்களுடைய பசங்க. ஆமா, அந்த பசங்களுக்கு நீங்க தான் டைமிங் ஒண்ணு அமுக்கி விடணும். என்ன ஆண்கள் வந்து அவ்வளவு இதான் இருக்கிறாங்க, பரவாயில்ல, அவங்க எல்லாம் வருத்தப்பட்டு இருக்கு, என்னமா பண்றது? முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் நல்ல ரோல் மாடலா எடுத்திருந்திருப்பேன்ட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. மாநாடு படம் எத்தனை பேர் பாத்தீங்க சார்? யாருமே பார்க்க. அதுக்காக நான் என் பாயிண்ட விட முடியுமா? நான் சொல்ல மாநாடு படம் நீ பாத்திருக்கியாடா? அது அழகா எஸ்.ஜே. சூர்யா நடிச்சிருப்பாரு.
வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு, வந்தா சுட்டா செத்தா, வந்தா சுட்டா செத்தா ரெடி, வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு அப்படின்னு இந்த பசங்க பூரா அதே டயலாக்க இன்னைக்கு உள்ள திருமணம் ஆகாத பசங்க 90s கிட்ஸ் எடுத்து அப்படி மேட்ச் பண்ணி சொன்னா என்ன தெரியுமா, பொண்ணு பாக்குறாங்க ஜாதகம் பாக்குறாங்க செட் ஆகலங்கிறாங்க ரிப்பீட்டு, பொண்ணு பாக்குறாங்க ஜாதகம் பாக்குறாங்க செட் ஆகலங்கிறாங்க ரிப்பீட்டு அப்படின்ட்டு இந்த கல்யாணம் ஆகாத பசங்க எல்லாம் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் திருமணங்கிறது நல்லது அப்படின்ட்டு பேசுறாங்க, இல்லங்க திருமணம் உண்மையிலே முடிச்சாலே வாழ்க்கையில எல்லா சந்தோஷமும் போச்சு அப்படின்ட்டு இவங்க பேசுறாங்க. ஆனா உண்மையான சந்தோஷம் அன்னைக்கு எப்படி இருந்துச்சு, ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தோன்னு அப்படி கண்ணு பாக்குது, காது அப்படி படபடபடன்னு அடிக்குது, உடனே மனசு அப்படி இங்க உள்ள மனசு அங்க அப்படி தாவுது, எப்படி தாவுது, எந்த காலம் அவளை சிலை பறிப்பான் பெரிய மிகப்பெரிய ஒரு வரலாறு இடத்துல இடம் பிடிப்பு அப்படிங்கிறது உசுப்பேத்தரோட உம்மன் சொல்லி முடிக்கலங்க. கடுப்பேத்தரோட கம்மனும் யாகாவா ராயினும் நாகாக்க அடுத்து என்னடா யாருக்குங்க அதெல்லாம் என்ன, அதுல எந்த பாட்டு விஜய் எந்த படத்துல நடிச்சாரு எடுங்க அப்படிங்கிறார். பரவாயில்ல, ஆனா உண்மையிலே உசுப்பேத்தரோட உம்மனும் கடுப்பேத்தரோட கம்மனும் இருந்தா வாழ்க்கை ஜம்முன் இருக்கும். நேத்து பரமக்குடியில சொல்லி முடிக்கல, கீழே இருந்து இதே ஒரு பையன் பட்டார் நினைச்சான், பெண்கள் பேச வந்திருக்காங்க.